example 2.55 evaluate integral 1 by x minus root over x minus 1 dx கொடுத்துக்கறாங்க இந்த டம் இன்டகிரேட் பண்ணனும் இந்த டம் இன்டகிரேட் பண்ணா முதல்ல நம்ம கான்ஜுகேட் எடுத்தாகணும் ஏன் கான்ஜுகேட் அப்ளை பண்ணனும் பாத்தீங்கன்னா சப்போஸ் இந்த இடத்துல x minus இந்த டம் மட்டும் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம 1 by root over x square minus a square dx அப்படி ஃபார்முலா அப்ளை பண்றப்ப ஆன்சர் கிடைச்சிருக்கும் பட் இதனால நம்மள ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது எதனால பாத்தீங்கன்னா இந்த x minus இருக்குதுனால அப்ப என்ன செய்றீங்கன்னா இந்த இடத்துல எதுக்கு கான்ஜுகேட் அப்ளை பண்ணிரலாம் இந்த இடத்துல இன்டகிரல் டம் விட்டுட்டு இந்த டம் மட்டும் எடுத்துங்க சோ இதனால 1 by x minus root over x square minus 1 இது கான்ஜுகேட் அப்ளை பண்றப்ப என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா அண்ட் மல்டிபிள் ஆஃப் இங்க இருக்க மிடில் டம் மைனஸ் இருக்க டம் என்ன ப்ளஸ் ஆகும் ப்ளஸ் இருக்க டம் மைனஸ் ஆ மாறும் இங்க மைனஸ் இருக்கறனால பண்ணா இது ப்ளஸ் னு அப்ளை பண்ணலாம் சோ அப்ப அப்ளை பண்றப்போ இது x plus root over x square minus 1 divided by x plus root over x square minus 1 வரும் இந்த மிடில் சைன் மட்டும் தான் மாறும் இப்போ அப்படியே நியூமரேட்டர் அப்ளை பண்ணுங்க 1 எனிதிங் னா சேம் தான் வரும் அப்ப தேர்ஃபோர் x plus root over x square minus 1 divided by இது a minus b a plus b ஃபார்மட்ல இருக்கும் ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும் அண்ட் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்னு வரும் ஸோ ரூட் ஓவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ரூட் ஓவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுறப்ப ரூட் கேன்சல் ஆகிடும் இங்கே மைனஸ் மல்டிபிள் இருக்கிறனால ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுங்கள் இதில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் என்ட்ரி பண்ணிடலாம் ஸோ இதில் எப்படி இந்த ரூட் கேன்சல் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா ரூட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் த ஹோல் பவர் ஸ்கொயர்னு வரும் ஸ்கொயருக்கு ரூட் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் அப்போ ரிமைனிங் இருக்கிறது ஒன்லி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அதான் என்ட்ரி பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது x ப்ளஸ் ரூட் ஓவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைட் பை இந்த மைனஸ் டம் உள்ளே எடுத்துன்னுவாங்க அப்போ எக்ஸ் ஸ்கொயர் உள்ளே வந்து அது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன் வந்துடும் இல்லை ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் ஒன்னால் டிவைட் பண்ணுறப்ப இதே தான் வரும் அப்போ தேஃபு நம்ம என்னன்னா எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஓவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் கிடச்சிக்குது இப்போ இந்த டம் இன்டகிரேட் பண்ண முடியும் இப்போ இந்த கிவன் கொஷின் எடுத்துங்க என்னது இன்டகரல் 1 பை x minus root over x square minus 1 dx னு கொடுத்துக்கறாங்க இந்த இடத்துல இன்டகிரல் இந்த டம்ோட சிம்பிளிஃபிகேஷன் தான் இங்கே கிடைச்சிக்குது ஸோ அப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு பதிலாக இதை என்ட்ரி பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல x plus root over x square minus 1 dx னு என்ட்ரி பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பார்த்தா ரெண்டு டேர்முக்கு நம்ம என்ட்ரி பண்ணணும் எக்ஸுக்கும் தனியாக என்ட்ரி பண்ணணும் இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் அதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணி போடும்போது இந்த சம்பன ஆன்சர் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பார்த்தினா இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் இன்டகிரல் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இது ஒரு டேர்ம் தனியாக இன்டகிரேட் பண்ணணும் அண்ட் இன்டகிரல் ரூட் ஓவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிஎக்ஸ்னு ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இதில் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம ஃபார்முலா பார்த்துருப்போம் இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் என் டிஎக்ஸ் இதோட ஃபார்ம் என்ன கிடைக்கும் எக்ஸ் பவர் ஆஃப் என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்ப ஆன்சர் கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் ஆஃப் எதுவுமே இல்லாத ஒன்றுன்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல என்னோடய வேல்யூ வந்து ஒன் ஸோ ஃபார்முலைஸாக அப்ளை பண்ணுறப்ப எக்ஸ் பவர் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஒன் தட் இஸ் எக்ஸ் பவர் ஆஃப் டூ டிவைட் பை என் ப்ளஸ் ஒன் என்னோடய வேல்யூ ஒன் அப்போ தேஃபோ நம்ம டோட்டல் என்ன கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் பை டூன்னு கிடைக்கும் இந்த இதில் என்னோடய வேல்யூ ஒன்றுன்னு அர்த்தம் எதுவுமே இல்லாம் ஸோ அப்ளை பண்ணுறப்போ ஃபார்முலைஸாக அப்ளை பண்ணுறப்போ இது இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூன்னு வந்தாச்சு இது எப்படி இன்டகிரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டைரக்ட் ஃபார்முலா ஸோ நம்ம ஏற்கனவே இந்த ஃபார்முலா பார்த்துருப்போம் அதாவது இன்டகிரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் இதோட ஃபார்முலா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் தட் இஸ் த ஃபார்முலா இஸ் எக்ஸ் பை டூ ரூட் ஓவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை டூ லாக் மாலஸ் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஓவர் இங்கிருட்டம் அப்படியே ரிப்பீட் ஆகும் அப்போ என்ன கிடைக்கும் தெரியல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சின்னு கிடைக்கும் ஸோ இந்த ஃபார்முலா மெத்தடில் இதை என்ட்ரி பண்ண வேண்டியது தான் ஸோ இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்ன்றது எக்ஸ் ஸ்கொயராக இருக்குது ஏ ஸ்கொயர்ன்றது இட் இஸ் அ ஒன் ஸ்கொயர் அப்போ ஒன் ஸ்கொயர் ஆல்சோ ஒன்று தான் ஸோ அப்போ அந்த ஃபார்முலைஸை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்ளை பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் தெரியல எக்ஸ் பை டூன்னு இருக்குது எக்ஸ் ஸ்கொயர்னா இங்கே எக்ஸ் பை டூன்னு வருது அதே மாதிரி இங்கே எக்ஸ் ஸ்கொயர் என்ன பண்ணல எக்ஸ் பை டூன்னு போடலாம் ரூட் ஓவர் ஃபார்முலைஸாக இங்கே ரிட்டம் அப்படியே ரிப்பீட் ஆகுது ஸோ அப்போ இந்த இடத்துல அப்படியே ரிப்பீட் பண்ணலாம் அப்போ என்ன ஆகிடும் இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் வந்துடும் அண்ட் ஃபார்முலைஸாக மைனஸ் ஏ ஸ்கொயர் பை டூ இங்கே இடத்துல ஏ ஸ்கொயர்ன்றது நமக்கு என்ன இருக்குது ஒன் ஸ்கொயர்னு என்ட்ரி பண்ணிக்கலாம் ஒன் ஸ்கொயர்னது ஒன்று தான் ஸோ அப்போ தேஃபு என்ன பண்ணலாம் ஒன் ஸ்கொயர்னோட ஒன் வரும் டிசைன் ஒன் பை டூன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம் இந்த இடத்துல லாக் மாலஸ் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரும்போது எக்ஸ்னு வருது ஸோ இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் ஸ்கொயரும்போது இங்கேயும் எக்ஸ்னு போட்டுக்கலாம் ப்ளஸ் நெக்ஸ்ட் என்னது இந்த டம் அப்படியே ரிப்பீட் ஆகுது ஸோ அப்போ இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள் ஸோ எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஓவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஒரு கான்ஸ்டன்ட் ப்ளஸ் சி ஸோ ஃபார்மில் அப்ளை பண்ணுற பசங்க என்ன பண்ணலாம் இதை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா இது ஒன் ஸ்கொயர் என்ட்ரி பண்ணுங்கள் கரெக்டாக மேட்ச் ஆகும் அது போனோட தப்புன்னு கிடையாது ஒன் ஸ்கொயர் ஆல்வேஸ் ஒன்று தான் ஸோ இந்த இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்